அகத்தியர் நாமத்தை சொன்னால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு 3 வயசுல ஓம் அகத்தீஷான்னு சொல்லு, ஓம் அகத்தீஷான்னு சொன்னான். பிடிச்சது சாரி அருள்சனை பிடிச்சது அப்பயே பிடிச்சிருச்சவன. 2 வயசு குழந்தை அகத்தீஷான்னு சொல்றது ஞானியாக போகுதுன்னு அர்த்தம். 2 வயசுலேயே அந்த குழந்தைக்கு அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன் சொல்லிக் கொடுக்க சொல்லிடுறான். தாய் தந்தைகளுடைய தாய் தந்தைக்கு மிக்க கருணை உள்ளவர்தான் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த குழந்தை அகத்தீஸ்வரர் அமர்ந்து சொல்லுது. சொல்ல சொல்ல பெரியவங்க பார்க்குறார், பெரியவர்கள் பார்வைப்படுது, அந்த குழந்தை மேலே பாடுபடுது, கை தூக்கி விட்டுருவான். அந்த குழந்தை அது மாதிரி குழந்தைகள் தான் ஞானம் பெறும்னா அந்த குழந்தைகள் மரணமில்லா பெருவாள் உண்டு. ஆகவே ஞானிகளை பூஜித்த மக்களுக்கு தான் மரணமில்லா பெருவாள் கை கூடும். ஞானிகள் பூஜித்த மக்களுக்கு மரணமில்லா பெருவாள் எப்போ கை கூடும்? வாசி வசப்பட்டவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாசி வசப்பட்டது எப்போ கிடைக்கும்? ஞானிகள் ஆசி இல்லாமல் வாசி வசப்படாது. ஞானிகள் ஆசி பெறுவதற்கு எப்போ என்ன உபாயம்? தினம் தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்வதற்கு என்ன வேண்டும்? வைராக்கியம் வேண்டும். வைராக்கியம் இல்லாத மக்களுக்கு தியானம் செய்ய முடியாது. அப்போ அந்த வைராக்கியம் எப்படி எப்போது வரும்? ஜீவதேவால் தான் வரும். ஜீவதேவி எப்போ வரும்? தக்க சான்றுகள் உதவி செய்வ உபதேசம் பெற வேண்டும். தக்க சான்றுகள் உபதேசம் பெறுவதற்கு என்ன வேண்டும்? முன்சேத்த நல்வினை வேண்டும். முன்சேத்த நல்வினை இல்லை என்றாலும் பரவாயில்லை, சான்றுகள் தொடர்பு இருந்தால் போதும், தப்பித்துக்கொள்ளலாம். தப்பித்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. தப்பித்துக்கொள்ள வாய்ப்பு இருந்து தவறு விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகும். ஆகவே மனிதனாக பிறந்தவர்கள் காலம் உள்ள போதே, அளப்பினா இளமை இருக்கும் போதே அர்த்தம், அறிய வேண்டியது அறிந்து பெற வேண்டியது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அந்த அறிய வேண்டியது அறிந்து பெற வேண்டியது பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு தருவது தான் ஜீவத்தைவு. அதுக்கு தான் வேண்டும் புலால் மறுத்தலும் பசியாற்றத்தில் வேண்டும். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவன் நிச்சயமாக கடவுள் அடைவான், அவனை மறுக்கவே முடியாது. பசியாற்றக்கூடிய எண்ணம் இருந்தாலும் போதும், எண்ணம் இருந்தாலே போதும். என்ன இருந்தால் போதுமா? செய்து பார்க்கணும். என்ன இருந்தால் போதுமா? ஒரு நாளைக்கு செய்து தான் பார்க்கணும். அவர் 2 பேரும் சாப்பாடு தான் போட்டு பாறேன். என்ன இருக்குது போட்டு பாறேன். விடுதா மனசு உடனே விடுமா? உன்னை விடுமான்னு நரகம். என்னைக்காவது சாப்பாடு போட நினைக்கிறேன், சாப்பாடு போட நினைக்கிற சைட்டு போட்டியா? விடுமா உடனே? பாவி மனசு விடுமா? முன் செய்த பாவம் ஒன்று விடுமா? விடவே விடாது. 2 பேர்த்துக்கு மாதத்துக்கு ஒன்று சாப்பாடு போட்டு நினைக்கிறவன் நினைப்பவன் புண்ணியவான். அவன் திருவடியை நான் போற்றுவேன், அவன் திருவடியை வணங்கி ஆசி பெறுவேன். நினைப்பவன் திருவடியை, போட்டவன் திருவடியை என் சரி மீது தாங்கிக் கொள்வேன். அவன் கடவுள் அடைய போகிறான் என்பது எனக்கு தெரியும். ஒரு அவன் கையாலேயே இன்று முதல் இங்கு உள்ளவர்கள் இங்கிருந்து ஆனா இருந்தாலும் சரி பண்ணா இருந்தாலும் சரி, ஹோட்டல் வீட்டில் தயாரிக்க வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு அரை கிலோ ஒரு வீட்டில் இட்லி போட வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.